தலைப்புச் செய்திகள். நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு தேர்வு. வரும் 25ஆம் தேதி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் பதவியேற்பு. எழுபத்தி சுதந்திர தினத்தை ஒட்டி ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை வீடுதோறும் தேசிய கொடியை ஏற்றுவோம். நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வில் 92.71% பேர் தேர்ச்சியடைந்தனர். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவிப்பு. இலங்கையின் பிரதமராக தினேஷ் குணவர்தனே பதவியேற்றார். புதிய அமைச்சர்களும் இன்று பதவியேற்பு. உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் தகுதி சுற்றில் 88.39 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து நீரஜ் சோப்ரா இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம்.